ஒரு மனுஷனோட வளர்ச்சியை தடுக்கிறது எது தெரியுமா? காசோ பணமோ கிடையாதுங்க, தடை. அந்த தடையில இருந்து விலகி அவங்க வெளியில வர்றது, அதாவது அப்சாக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தூக்கம், சோம்பேறித்தனம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்றது, இதுதான் தடை. இந்த தடைகளை இறைவனின் அனுகிரகத்தோடு வெளியே வர்றதுக்காக ஒரு ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. தாம்பரத்துலேருந்து நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ்ங்க. செங்கல்பட்டுலேருந்து வரீங்கன்னு சொன்னோம்னா கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ். ரெண்டுத்துக்குமே நடுவில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட் அருண் ஆட்வர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்பனா. இந்த சர்வீஸ் ரோடில் அருண் ஆட்வர்ஸ் ஜூனியர் குப்பனாக்கு நடுவில் நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு. நம்ம பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம், ஓம் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம் பக்கத்தில் இருக்குங்க. அதனால் ஈஸியாக மெயின் ரோட்டில் இருக்கனால நீங்கள் வந்துடலாம். ஷாப் டைமிங் மார்னிங் 10 AM டு நைட் 8:30 PM. ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை விடுமுறை, டியூஸ்டே லீவுங்க. நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கணும்னா சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசியோடும் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ தேர் இஸ் ஏ சேஞ்ச் இன் எனி வேரியண்ட். எந்த ஒரு பொருளையுமே உங்களுக்கு மாற்றம் உண்டு. அது எந்த பொருள், அது இறைவன் எதில் வச்சுருக்காரு அப்படின்றது தான் நமக்கு தெரியாது. ஸோ சின்ன பொருளாக இருக்கலாம், அது பெரிய பொருளாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு பொருளின் வாயிலாக உங்களுக்கு இறைவன் உதவி செய்கிறதுக்கு சிருஷ்டி ஒளியில் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருளாக நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு வரோம். எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். ஸோ கஸ்டமர் பயனடைஞ்சதின் பேரில் தான் நம்ம அந்த பொருளை நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாள் அற்புதமான தகவலை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவும் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருக்கிற பட்சத்தில் லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் உடனே ஆர்டரும் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தடைகள் இன்றி வளர அப்படின்ற மூலிகை ஆயில். இது என்னங்க தடைகள் இன்றி வளர அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது தடை அப்படின்றது இருக்குது. ஒரு வண்டி எடுக்கிறோம், பஞ்சர் ஆகிடுது, ஒரு கடைக்கு போகிறோம், நமக்கு உடம்பு முடியலைன்றோம், ஸோ தூக்கம் வருதுன்றோம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பையன் படிக்கிறான், படிப்புக்கு சரியாக வரலை அப்படின்னா அது பேர் தடைன்னு பேர். கல்யாணம் பண்ண முடியல, அதுக்கு பேர் தடைன்னு பேர். குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கு பேர் தடைன்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லோனுக்கெல்லாம் அலையிறேன், எனக்கு கிடைக்கல, அதுக்கு பேர் தடைன்னு பேர். எனக்கு ஒருத்தர் காசு தரேன்னு சொன்னார், நான் உடனே போகிறேன், அவர் எனக்கு கொடுக்கல, அதுக்கு பேர் தடைன்னு பேர். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் எக்கச்சக்க தடைகள் இருக்குது. ஸோ இது வந்து காம்பினேஷன் வரும். இப்போது ஒரு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னோம்னா அதுக்கு திருமண தடை, நீங்கள் நல்ல காரியம் நடக்க தடைகள் இன்றி வளர. ஒரு குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் நல்ல காரியம் நடக்க தடைகள் இன்றி வளர. ஒரு பசங்க படிக்கணும், அதுக்கு ஆயில் காம்பினேஷன் வருங்க, தடைகள் இன்றி வளரும். அதில் வரும் எப்படின்னா, பசங்க வந்து தேர்வில் அதிக மதிப்பெண் இருக்க மாணவர்கள் திறமையை பழிச்சுட தடைகள் இன்றி வளர. ஒரு பிஸ்னஸ், வாடிக்கையாளர் குவிய ஈர்ப்பு சக்தி பெருக தடைகள் இன்றி வளர. ஒரு பிஸ்னஸுக்கும் தடைன்றது இருக்குது. ஸோ வாழ்க்கையில் தடை அப்படின்றது இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட தடையிலேருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும்னா இந்த தடைகள் இன்றி வளர ஆயில நம்ம பயன்படுத்தலாம். இது காம்பினேஷனாகவும் பயன்படுத்தலாம், இல்லை தனியாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆயில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆயிலை ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இதில் பச்சை கருப்பரம் போட்டு நீங்கள் இந்த ஆயிலை ஃபியூ ட்ராப்ஸ் விடலாம். அல்லது 1.5 லிட்டர் எண்ணெய், நல்ல எண்ணெயாகவோ, இல்லை நம்ம ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 138 மூலிகை தைலம் இருக்குது. இந்த 138 மூலிகை தைலம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தோட அனுகிரகத்தையும் நம்ம வீட்டில் வாழ்ந்து சித்தடைஞ்சு மூதாதையரோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்காக. அப்போ எதுக்கு ப்ரோ, எதுக்கு சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்யூசர் இல்லை பச்சை கருப்பரம் போகணும்னா, இறைவனின் அனுகிரகத்தை பெறுவதற்கும் இறை சக்தியை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கும் இந்த டிஃப்யூசர். ஸோ நீங்கள் ரெண்டு விதத்திலையும் பயன்படுத்தலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று ஆயில், இன்னொன்று வந்து டிஃப்யூசர் பேஸில். டிஃப்யூசர் பேஸ்ன பொழுது நீங்கள் பச்சை கருப்பரத்தில் ஃபியூ ட்ராப்ஸ் இதில் விட்டாலே போதும், நல்ல மாற்றம் இருக்கும், இன்ஸ்டண்ட்டான புகை கிடைக்கும்.
ஸோ உடனுக்கு உடனே உங்களுக்கு இதுவாகிடும். நீங்கள் விளக்கேற்றலாம் சாமி கும்பிடல, ஆனால் அரை லிட்டர் எண்ணெயில் கலந்தீங்கன்னா விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிடுவீங்களே, அப்போ தான் இதை பண்ண முடியும். ஸோ எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், காரிய தடை, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை, எந்த மாதிரி தடைகளையும் இந்த மூலிகை ஆயில் விளக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 9-10 வகையான மூலிகை காம்பினேஷன் ஆயிலை கம்பைன் டுகெதர் பண்ணது தான் இந்த மூலிகை ஆயில். 8 ml இந்த பாட்டிலோட சைஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு துளியாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, அவ்வளோ ஒரு மாற்றத்தை இது கொடுக்கும். இந்த ஆயில் நீங்கள் வாங்கி பயனடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கால் பண்ணி இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆயிலோட பேர் வந்து தடைகள் இன்றி வளர, நம்ம வாழ்க்கையில் இருக்க தடைகள் இன்றி வளர ஆயில் இது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து நிறைய அற்புதமான பதிவுகளை பார்க்குறக்கோம். நன்றி, வணக்கம்.